வெல்கம் டு எவர் ஃப்ரெஷ் மஷ்ரூம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ கொடுத்துருக்கோன்னா, வைக்கோல் ஊற வைக்கிறது ஆல்ரெடி நீங்கள் நம்ம சேனலில் வீடியோ கொடுத்துருப்பேன். அது வந்து எப்படி ட்ரை பண்ணுறது, பெட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வைக்கோல் ஈரப்பதத்தை எப்படி ட்ரை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ வந்து இப்போ கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம மிஷினரிஸ் யூஸ் பண்ணி வைக்கோல் வந்து எப்படி ட்ரை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்துட்டு இருக்க யாரும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் வந்து நம்ம வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் நம்ம என்னெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வைக்கோல் வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் தண்ணியெலாம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் அந்த ஈரப்பதத்தை கரெக்டாக வந்து கொண்டு வரதுக்காக நம்ம வந்து இந்த ட்ரையர் யூஸ் பண்ணுறோம். இது வந்து பெரிய அளவில் ஒரு நாளைக்கு ஒரு 100 கிலோ to 200 கிலோ பண்ணுற பெரிய ஃபார்மில் வந்து யூஸ் பண்ணுற ஒரு ட்ரையர் மிஷினு. இந்த மிஷின் வந்து நம்மளோட 200 லிட்டர் பேரில் இருக்க வைக்கோலில் வந்து ரெண்டு டைமில் வந்து போட்டு ரெண்டே டைமில் போட்டு வைக்கோலில் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் பெரிய மிஷின் இது. இதனோட காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1 லேக் மேலே வரும். இது வந்து பெரிய க்ரோயருக்கு, பெரிய ஃபார்ம் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன அளவில் நீங்கள் வந்து ஃபார்ம் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு வேறு வேறு மெத்தட் இருக்குது. அது வந்து நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், அது எப்படி ட்ரை பண்ணுறது, எந்த முறையில் ஈஸியாக பண்ணுறது நான் சொல்கிறேன். இந்த முறையில் நீங்கள் பண்ணிங்கன்னா, இந்த பெரிய ட்ரையர் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைமிங் ரொம்ப மிச்சமாகும். வைக்கோலோட ஈரப்பதமும் கரெக்டான அளவில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சீக்கிரமாகவே, அதாவது ஒரு 8 to 10 minutes வந்து உங்களுக்கு வைக்கோலை வந்து ட்ரை பண்ணி ஃபுல்லாகவே ஈரப்பதத்தை ட்ரை பண்ணி கொடுத்துரும். வைக்கோலோட ஈரப்பதமும் ஈவனாக வந்து ஈரப்பதம் ஈவனாக இருக்கும். அதே மாதிரி பெட்டு வந்து உடனே எடுத்து நீங்கள் பெட்டு போடுற அளவுக்கு கரெக்டான ஈரப்பதத்தை இது வந்து இந்த மிஷின் வந்து ட்ரை பண்ணி அந்தளவுக்கு ட்ரை பண்ணி உங்களுக்கு வைக்கோலை கொடுக்கும். சின்ன அளவில் நீங்கள் ஃபார்ம் வச்சு பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து வாஷிங் மிஷின், ஓல்டு வாஷிங் மிஷின், பழைய வாஷிங் மிஷின் வாங்கி அதில் வந்து ட்ரையரை மட்டும் யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000 to 4000 தான் வரும். நல்லதாக வாங்கிட்டிங்கன்னா அந்த வாஷிங் மிஷின்லேயே நீங்கள் வந்து ட்ரையராக யூஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அப்படி முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினச்சிங்கன்னா வைக்கோலை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஊற வச்சதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து ஒரு படுதா போட்டு அந்த படுதா மேலே டெட்டாலை தெளித்து கீழே கொட்டி விட்டு அப்படியே வந்து காற்றோட இதிலே வந்து நீங்கள் நல்லா உலர்த்தலாம். காலில் வந்து காலெல்லாம் டெட்டால் போட்டு கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே காலில் கூட நல்லா காய வைக்கலாம். காய வச்சு அதுக்கப்புறம் ஈரப்பதம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பெட்டு போட நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று எப்படின்னா வந்து நீங்கள் ஒரு டேபிள் போட்டு அந்த டேபிளில் வந்து வைக்கோலெல்லாம் எடுத்து கொட்டி ஃபேன் போட்டு அந்த ஃபேன் காற்றுல வந்து வைக்கோலை உலர வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு 4-5 மெத்தடில் வந்து நம்ம வைக்கோலை ட்ரை பண்ணலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி மிஷின் வாங்கி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரமாக உங்களுக்கு வந்து டைமிங் ரொம்ப சேவ் ஆகும். அதே மாதிரி வைக்கோல் வந்து ஈவனாக வந்து ட்ரை ஆகும். பெட்டு வந்து மேக்ஸிமம் பெட்டு வந்து கண்டமினேஷன் ஆகாமல் நல்லா க்ரோத் ஆகி வரும். இந்த மிஷின் வந்து இந்த மாதிரி மெத்தடில் தான் இருக்கா அப்படின்லாம் கிடையாது. இதோட வந்து ப்ரைஸ் கம்மியாக 20,000 to 25,000 கூட மிஷின் இருக்குது. அது வந்து மாடல் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதெல்லாம் கூட நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அது ஒரு வீடியோவை நான் கொடுக்குறேன். இந்த ட்ரையர் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஃபார்ம் வச்சுக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆயிஸ்டர் பண்ணாலும் சரி, மில்கி மஷ்ரூம் பண்ணாலும் சரி, ரெண்டில் எது பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த ஈரப்பதம் டைமிங் இது வந்து ஆட்டோமேட்டிக் டைமர் வச்சுருக்கோம். நம்ம ஆட்டோமேட்டிக் டைமர் வச்சு செட் பண்ணியிருக்கோம். 10 நிமிஷம் செட் பண்ணிட்டோன்னா கரெக்டாக 10 நிமிஷத்தில் அதுவே ஓடி மிஷின் வந்து நின்றோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து வைக்கோலை எடுத்துகிட்டு திரும்ப வைக்கோல் ஃபில் பண்ணி மிஷினை போட்டு விட்டுக்கலாம். நம்ம வந்து ஒன்ஸ் வந்து ஆன் பண்ணி விடுறது மட்டும்தான், மீதி எல்லாமே வந்து அது ஆட்டோமேட்டிக் டைமர். 10 நிமிஷம் எவ்வளோ செட் பண்ணுறோமோ, எவ்வளோ நிமிஷம் நமக்கு தேவைன்னு டைமிங் செட் பண்ணுறோமோ அந்த டைமிங்கில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக நின்றோம். அந்த மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 8 to 10 barrel வைக்கோல் தாராளமாக ட்ரை பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு 150 to 200 bed தாராளமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ நம்மளோட ஃபார்மில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 100 bed 150 bed அளவுக்கு நம்ம பெட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி போட்டுட்ருக்கோம். ட்ரை பண்ணுறதும் வந்து நமக்கு மதியத்துக்குள்ளேயே இந்த ட்ரை பண்ணுற ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருது. அதே மாதிரி வைக்கோலும் வந்து ஈவனாக ட்ரை ஆகுது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், இதில் எல்லாமே நான் உங்களுக்கு நல்லா காட்டியிருப்பேன். மிஷின் எப்படி இருக்குது, எப்படி ட்ரை ஆகுது, எந்தளவுக்கு ஸ்பீடாக வந்து ரன் ஆகுது,
அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காட்டியிருப்பேன். இதில் வந்து பிரேக்கும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. மிஷின் வந்து 10 minutes டைம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்லோவாகிட்டு நிற்கிறதுக்காக, அதுவும் நின்னால் கொஞ்சம் லேட்டாகுன்னு சொல்லிட்டு இதாகிறதுக்காக பிரேக் கொடுத்துருக்காங்க. இந்த பிரேக்கை வந்து நம்ம மெதிக்கும் போது ப்ரெஸ் பண்ணும்போது டக்குன்னு உடனே நின்றோம். நின்னுன்னு நம்ம ஐக்கோலை எடுத்து போட்டுட்டு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த ஒர்க்கை ஈஸியாக கொஞ்சம் சீக்கிரமாக வந்து நம்ம ஒர்க்கை பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் டைமர். இந்த டைமரில் தான் நம்ம டைம் செட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எவ்வளோ நிமிஷம் வேணும், எவ்வளோ நேரம் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம இந்த டிஸ்பிளேயில் பார்த்துக்கலாம். இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு, அதுக்கப்புறம் ஒரு எம்சிபி கொடுத்துருக்கோம். இதில் வந்து நம்ம ஆன் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட ஒர்க்கு, ஆஃப் ஆகிறது வந்து அதுவே டைமுக்கு தகுந்த மாதிரி அதுவே வந்து ஆஃப் ஆகிக்கும். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வைக்கோலை வந்து நீங்கள் கட் பண்ணி அதுக்கப்புறம் ஊற வச்சு பெட்டு போடுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். அப்போ தான் கட் பண்ணி போட்டிங்கன்னா தான் வைக்கோலோட ஈரப்பதம் கரெக்டாக வந்து ட்ரை ஆகும், ஈரப்பதமும் கரெக்டாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வைக்கோல் வந்து இப்படி கட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். வைக்கோல் பார்த்தீங்கன்னா கலர் எப்படி இருக்குது பாருங்கள், நல்ல ஃப்ரெஷ்ஷான நல்ல வைக்கோலாக பார்த்து தேர்வு செஞ்சு வாங்குங்க. அது எப்படி நாம் நல்ல வைக்கோலாக பார்த்து வாங்கணும்னு சொல்லிட்டு அது வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் யாரும் பார்க்கலன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அந்த வீடியோ லிங்க்கு கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். நம்மளோட ஃபார்ம்லேயே வந்து நம்ம எந்த ஃபார்ம் வச்சுருந்தாலும் சரி, மில்கி மஷ்ரூம் ஆகட்டும், ஆயிஸ்டர் ஆகட்டும், எது வச்சுருந்தாலும் சரி, நம்மளோட வைக்கோலோட ஈரப்பதம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வைக்கோல் கட் பண்ணுறது, ஊற வைக்கிறது, இந்த இது எல்லாமே இருந்தாலும் வைக்கோலோட ஈரப்பதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை பார்க்கணும். அந்த ஈரப்பதம் அதிகமாக போயிருச்சுனாலும் பெட்டு வந்து கண்டாமினேஷன் ஆகி கருப்பு கலரில் ஆகி விதையெல்லாம் அழுகி போய் நிறையா பெட்டு வேஸ்ட்டாக போகும். அதனால் வைக்கோலோட ஈரப்பதத்தை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கரெக்டாக பார்த்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது. பெட்டு வந்து கண்டாமினேஷன் ஆகாமல் நல்லா க்ரோத் ஆகி வரும். வைக்கோல் தேர்வு செய்கிறதும் அதோட ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டு விஷயத்தையும் நல்லா பார்த்துக்கிட்டிங்கனாவே உங்களோட ஃபார்மில் வந்து மேக்ஸிமம் கண்டாமினேஷனை தவிர்த்து நல்ல ஒரு ஈல்டு எடுக்கலாம். நம்மளோட ஃபார்மில் நம்ம கூடி சீக்கிரம் விதை வந்து ஸ்பானும் வந்து ரெடி பண்ணி சப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது, பார்க்கலாம். அது நான் உங்களுக்கு நான் வந்து ஒரு வீடியோவாக தரேன். நல்லா வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் வதியாக வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஐடியாவில் பண்ணிகிட்ருக்கோம்.